ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அருட்பணி அறைகூவல் என்ற நம்முடைய நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மிஷனரி ஊழியத்தை குறித்து புரிந்து கொள்ளவும், ஆனால் புரிந்து கொள்கிறது மாத்திரமல்ல அதில் ஈடுபடவும் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இந்த நிகழ்ச்சி மூலம் பேசி கொண்டிருக்கிறார். பல எபிசோட்களை நாம் இந்த தொடரிலே நாம் படித்திருக்கிறோம். என்ன இன்னும் செய்யப்பட வேண்டும்? தேவன் இந்த நாட்களிலே என்ன திருச்சபைக்கு முன்பாக வைத்திருக்கிறார்? விசுவாசிகளாகிய நமக்கு முன்பாக என்ன வைத்திருக்கிறார்? நாம் என்ன விதத்தில் ஈடுபட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்ற காரியங்களை படித்து கொண்டு வருகிறோம். இந்த எல்லா காரியத்தையும் நாம் செய்ய வேண்டுமென்றால் ஆத்ம பாரம் நமக்கு தேவை. ஒரு ஆத்ம பாரம் இல்லாமல் நாம் இதை செய்ய முடியாது. ஒரு ப்ராஜெக்டாக நாம் இதை செய்யக்கூடாது, ஒரு பேஷனாக நாம் எடுத்து செய்ய வேண்டும். How to receive burden for the lost? அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? போன எபிசோடில் இன்ஃபர்மேஷன், தகவல்கள், துல்லியமான தகவல்கள் நமக்கு பாரத்தை கொடுக்கும், நமக்கு தரிசனத்தை பிறப்பிக்கும். மோசே சொந்த ஜனங்கள் பாடுபடுகிறதை பார்த்த பொழுது அவனுக்கு பாரம் வந்தது. இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேல் அவர் மனதுருகினார். நெகேமியா தகவலை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவனுக்குள்ளே அந்த பாரம் வந்தது, உபவாசம் எடுத்து ஜெபித்தான். இப்படி பைபிளில் நிறைய இடத்துல தகவல்கள் பாரத்தை கொடுக்கும் என்று பார்த்தோம். ரெண்டாவது இன்றைக்கு இம்பார்ட்டேஷன், முதலாவது இன்ஃபர்மேஷன், இப்பொழுது இம்பார்ட்டேஷன். இம்பார்ட்டேஷன் என்றால் என்ன? ஒரு இடத்துல இருக்கிற காரியத்தை இன்னொருவர் இடத்துல உட்புகுத்துதல். ரிசீவிங் பேர்டன் ஃபார் த லாஸ்ட் த்ரூ இம்பார்ட்டேஷன். சில நிமிடத்திலே உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுடைய செவிகளை தேவனுடைய இருதயத்தின் பக்கத்திலே வைத்தால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் ரீங்காரம் இடுவதை நீங்கள் கேட்பீர்கள். Not everybody is called to be a missionary, but every believer is called to be involved in mission. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடியும். நான் ஒரு சாதாரண விசுவாசி தான், நான் எப்படி தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடுவது? அந்நிய பாஷையின் அபிஷேகம் எதற்காக? அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக. வட இந்திய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன். வேற என்ன செய்ய வேண்டும்? பிரதான கட்டளை என்பது முடிந்தால் செய்யுங்கள் என்று தேவன் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக செய்ய கொடுத்த கட்டளை அருப்பணி அறைக்குவல், பார்ட்னரிங் வித் காட் இன் மிஷன். மிஷனரி ஊழியத்தை நாம் செய்வதற்கு ஆத்ம பாரம் மிக மிக அவசியம். We need to have a genuine burden for the lost. இதை ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு திட்டமாக, ஒரு ப்ராஜெக்டாக நாம் செய்கிறது என்பது பரவாயில்ல, ஆனால் நாம் அதை சஸ்டெயின் பண்ணணும்னா லாங் டேர்மு ஒரு பேஷன், ஜெனுவினா ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறதான காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆண்டவருடைய இருதய துடிப்பை நாம் பற்றி கொள்ளுதல். அதாவது ஆண்டவர் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து கொண்டிருக்கிற உணர்வு என்னவோ அதே உணர்வை நாமும் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது இருக்கும் பொழுது நம்ம வந்து நல்ல தாக்கத்தை செய்யக்கூடிய மிஷினரி ஊழியத்தை நாம் செய்ய முடியும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை சந்திக்கிறதான எந்த திட்டமாக இருந்தாலும் அதிலே நாம் இஃபெக்டிவாக இருக்க முடியும். இன்ஃபர்மேஷன், தகவல்கள், தகவல்கள் வரும் பொழுது அது நமக்கு பாரத்தை கொண்டு வரும். இந்தியாவில் இன்னும் எத்தனை கிராமங்கள் சபை இல்லாமல் இருக்கிறது? தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை கிராமங்கள் சபை இல்லாமல் இருக்கிறது? இந்தியாவில் இன்னும் எத்தனை சந்திக்கப்படாத மக்கள் கூட்டம் இருக்கிறது? இதையெல்லாம் கேள்விப்படும் பொழுது பாரம் வருகிறது. முதல் முதல்ல நான் பீகார் மாநிலத்தில் 1998 ஜனவரி நான் போகும் பொழுது ஒரு பாரத்தை பெற்றுக்கொண்டேன். அதை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு பாரம் வந்தது. பாரம் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லும் பொழுது அது ஆவியானவர் கொடுக்கிறதன் மூலமாக வரும், அது அக உணர்வுகள் மூலம் வரும், அது ஆய்வு மூலம் வரும். ஆவியானவர் கொடுக்கிற தகவல்கள், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சோதோமை குறித்து தகவல் கொடுத்தார், மோசேக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறார் என்ற தகவலை கொடுத்தார், ஆவியானவர் கொடுக்கிற தகவல். அனானி என்ற ஒரு மனிதன் வந்து தகவலை கொடுத்தான் நெகேமியாவுக்கு.
அது வந்து மனிதன் மூலமாக வருகிற தகவல்கள். இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது, மோசே திரளான ஜனங்களை அவருடைய சொந்த ஜனங்களை கண்ட பொழுது, இது அக உணர்வு. நம்முடைய ஐந்து புலன்கள். எனக்கு பீகாரில் முதல் முறை போகும்பொழுது 98 எனக்கு வந்து அந்த மக்களை பார்த்த பொழுது, அங்குள்ள சூழ்நிலையை பார்த்த பொழுது, எனக்கு அந்த தகவல் வந்த பொழுது ஒரு பாரம் வந்தது. சரி, பீகாரில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டேன். ஆனால் 98 ஜூலை ஒரு 6 மாதம் கழித்து பாட்னாவிலே வைத்து ஒரு கன்சல்டேஷன், முழு பீகாரை குறித்ததான தகவல், துல்லியமான தகவல் அங்கே கொடுக்கப்பட்டது. ஃபேக்ட்ஸ் வர் லேட் அவுட். அங்கே எத்தனை போஸ்டல் கோட் சந்திக்கப்படாமல் இருக்கிறது, எத்தனை மக்கள் கூட்டங்கள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது, தகவல்களெல்லாம் கேட்ட பொழுது நான் அதிர்ச்சி அடைந்தேன். அது என்னை வந்து ஒரு பாரத்திற்குள்ளே நடத்தியது. இன்றைக்கு 22-23 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. டுடே இட் ஹஸ் கிராஸ்ட் 2 decades, பட் ஸ்டில் த பேர்டன் இஸ் தேர். ஏனென்றால் தகவல்கள், பிரியமானவர்களே, இன்ஃபர்மேஷன், ஆவியானவர் கொடுக்கிற தகவல், அக உணர்வுகள் மூலம் வருகிற தகவல்கள், ஆய்வு மூலம் வருகிற தகவல்கள், ரிசர்ச் இன்ஃபர்மேஷன், ரிவீல்டு இன்சைட்ஸ், ரெஸ்பான்சிவ் இன்சைட்ஸ். ஆக எப்படியும் வரும் இந்த தகவல்கள் நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தகவல்கள் ஏராளம் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, get information as much as you can. அது உங்களுக்கு பாரத்தை கொடுக்கும். ரெண்டாவதாக இம்பார்ட்டேஷன். அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். இம்பார்ட்டேஷன் என்றால் உங்களிடத்துல இல்லாத ஒன்று இன்னொருத்தரிடத்துல இருக்கிறது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது. அதாவது ஒரு நபரிடத்துல இருக்கிற உணர்வு, பாரம், அந்த உள்ளுணர்வு, அந்த பேரார்வம், அது உங்களை பற்றி பிடிக்கிற காரியம். இம்பார்ட்டேஷன், திஸ் இஸ் ஃப்ரம் someone எல்ஸ் யூ ஆர் ரிசீவிங், ஆர் யூ ஹாவ் இட் அண்ட் யூ ஆர் இம்பார்ட்டிங் இட் டு someone. சரியா? இம்பார்ட்டேஷன். இம்பார்ட்டேஷன் என்பது ரெண்டு விதத்திலே வரக்கூடும். நம்பர் 1, காட்ஸ் ப்ரெசன்ஸ். இன்னொன்று, காட்ஸ் பீப்புள். ஒன்று தேவ பிரசன்னம், இன்னொன்று தேவ மனிதர்கள். முதலாவது தேவ பிரசன்னம் என்று பார்க்கலாம். இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட், எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, தேவ பிரசன்னத்திலே மகிழ்ச்சி உண்டு. இன் ஹிஸ் பிரசன்ஸ் தேர் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். பைபிள் இருக்குல்ல, அவருடைய சமூகத்திலே பேரானந்தம். ட்ரூ, உண்மை, மறுக்கவில்லை. அதுக்கப்புறம் என்னது, அவருடைய சமூகத்திலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். இன் ஹிஸ் பிரசன்ஸ் ஹில்ஸ் மெல்ட் லைக் வாக்ஸ். ஆண்டவருடைய சமூகத்திலே என்னாகும், பெரிய பர்வதங்கள், பெரிய பிரச்சனைகள், மலை போன்ற பிரச்சனைகள் மெழுகு போல உருகி போகும். வேற என்னது, அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஹீலிங், அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது என்னது, விடுதலை. அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது என்ன, நம்முடைய பலவீனங்களை அறிந்து கொள்ள முடியும். ஸோ இன் ஹிஸ் ப்ரெசன்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் கேன் ஹேப்பன். ஆனால் இன்னொரு காரியம் இருக்கிறது, அதை மறந்துவிடக்கூடாது. அவருடைய சமூகத்தில் ஆத்தும பாரம், ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறதான அந்த பாரம். ஏசாயா தீர்க்கதரிசி தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவரை பார்க்கிறான். அதற்கு பிறகு ஐயோ அதமானேன் என்று சொல்லி கதறுகிறான். ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிறான். அடுத்து மூன்றாவதாக யாரை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை, ஹீ வாஸ் ஏபிள் டு ரிசீவ் அன் இம்பார்ட்டேஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகத்தில், தேவனிடத்திலிருந்து அவன் அந்த பாரத்தை பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, வி கேன் ரிசீவ் இம்பார்ட்டேஷன் ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள், தோஸ் ஹூ லிங்கர் இன் ஹிஸ் பிரசன்ஸ், தோஸ் ஹூ ஸ்பெண்ட் டைம் வித் ஹிம், ஆண்டவருடைய அந்த இருதயத்தை தொடக்கூடியவர்கள், இந்த ஆராதனை வீரர்கள், வர்ஷிப்பர்ஸ். வர்ஷிப்புங்கிறது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம்தான். ஆராதனையிலே இருக்கிறவர்கள் வந்து தேவனுடைய சமூகத்திலே கிட்டி சேருகிறார்கள். அதனால தான் என்னுடைய புரிந்து கொள்ளுதலில் நான் சொல்கிறேன், ஆராதனை வீரர்கள், தேவனுடைய சமூகத்தை எட்டி பிடிக்கிறவர்கள், தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், ஜெப வீரர்கள், மன்றாட்டு ஜெப வீரர்கள், இவர்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே அதிகமாக இருக்கிறவர்கள், இவர்களுக்கு இந்த இம்பார்ட்டேஷன் உண்டாகும். அதாவது ஜெனுவினாக உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், உண்மையாக தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்கள், தோஸ் ஹூ ஆர் ரியலி ப்ரேயிங், தோஸ் ஹூ ஆர் ரியலி இன்டர்சீடிங், தோஸ் ஹூ ஆர் ரியலி வர்ஷிப்பிங்,
they will receive an impartation. If they linger in His presence long enough, and if they so desire and are open to allow the Lord to do what He wants. தேவன் விரும்புகிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வதற்கு அனுமதி கொடுக்கிற நிலையிலே, திறந்த நிலையிலே இருப்போம் என்றால் நிச்சயம் இந்த காரியங்கள் வரும். நன்றாக ஜெபிக்கிறவர்கள், உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள், நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, தே வில் பி ஏபிள் டு கேப்சர் த ஹார்ட் பீட் ஆஃப் காட். தேவனுடைய இருதய துடிப்பை அவர்கள் பற்றி கொள்வார்கள், பிடித்து கொள்வார்கள். தேவ சமூகத்திலே ஏசாயா கதறுகிறான், ஐயோ அதமானேன் என்று சொல்லுகிறான். ரைட்டு, முதலாவது அவரை அந்த உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே பார்க்கிறான். தேவனை அந்த இருக்கிற நிலையிலே பார்க்க வேண்டும், தேவனை குறித்த வெளிப்பாடு உண்டாக வேண்டும், அதோடு கூட நம்மை குறித்த வெளிப்பாடு உண்டாகும். நம்முடைய அலங்கோலங்கள், நம்முடைய பலவீனங்கள், அவைகள் வெளியாகும். அதோடு கூட ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவருடைய அந்த நமக்கு அவர் வைத்திருக்கிற பொட்டென்ஷியல், இவைகள் எல்லாம் வெளியாகும். ஆனால் அதோடு கூட அவருடைய இருதயம் நன்றாக அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது வி வில் பிகின் டு கேப்சர் தி ஹார்ட் ஆஃப் காட். சரி, காட்ஸ் பிரசன்ஸ், தேவ சமூகம், த பெஸ்ட் பிளேஸ் டு ரிசீவ் இம்பார்ட்டேஷன் இஸ் காட்ஸ் பிரசன்ஸ். ஆனால் இன்னொரு காரியம், காட்ஸ் பீப்புள், தேவ மக்கள் மூலம். ஒன்று தேவ பிரசன்னம், மற்றொன்று தேவ மக்கள், ஆத்ம பாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள், those who have received the burden from the Lord. இது contagious, இது வந்து ஒருவரிலிருந்து இன்னொருவர் இடத்துல தொற்றக்கூடிய தன்மை உள்ள ஒரு உணர்வு. This passion for the lost, this burden for the lost is contagious emotion. இது பாரமுள்ள மக்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளும் பொழுது அது உங்களை பற்றி பிடிக்கும். ஆத்ம பாரம், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக அழுகிறவர்கள், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்கள், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவர்கள், அழுது புலம்பி ஓலம் இடுகிறவர்கள், அப்படிப்பட்ட மக்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். அங்கே அவர்களிடத்திலிருந்து அந்த உள்ள கிடக்கை, அவர்களுக்குள்ளே இருக்கிறதான காரியம், உங்களுக்குள்ளே உட்புகுத்தப்படுகிற அந்த ஒரு டைனாமிக் இம்பார்ட்டேஷனை நீங்கள் அனுபவிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி கொடுத்த ஒரு ரெண்டு அனுபவங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒன்று, நான் பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது என்னுடைய பைபிள் காலேஜ் பிரின்சிபல் டாக்டர் பால் டான், ஹீஸ் நோ மோர், டாக்டர் பால் டான், நான் 3 மாத பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது சிங்கப்பூர் தேசத்தில் சைனீஸ் மேன் டாக்டர் பால் டான், நல்ல ஒரு பைபிள் டீச்சர், அவர் எழுதின ஒரு புக்கை நான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன், யுத்தத்திற்கு ஒரு அழைப்பு, அ கால் டு வார், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் புக்கு. அவர் நான் 3 மாத பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது ஆவிக்குரிய யுத்தம் என்ற இந்த சப்ஜெக்டை அவர் டீச் பண்ணுகிறார். கிளாஸில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-13 நாடுகள்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒரு 40-50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த கிளாஸ் ரூமில் நான் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்கிறேன், ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி இருக்குது, அங்கேருந்து அவர் பேசுகிறார் டாக்டர் பால் டான். அவர் அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை குறித்து பேசும் பொழுது, அந்த பிசாசை குறித்து, அவன் செய்த அந்த ஏதேன் தோட்டத்தில் அவன் வஞ்சித்து செய்த காரியத்தை குறித்து அவரை டிஸ்கிரைப் பண்ணுறார். அந்த பொல்லாத பிசாசனுடைய கிரியைகள் இன்றைக்கு உலகம் எங்கிலும், அந்த ஒரு காரியத்தை டிசெப்டிவாக செஞ்சதுனால் இன்றைக்கு முழு உலகத்தில் எவ்வளோ பாதிப்பு என்ற காரியத்தை டிஸ்கிரைப் பண்ணுகிறார். டிஸ்கிரைப் பண்ணி இந்த பொல்லாத பிசாசனுடைய கிரியைகளை அழிக்க வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாக பேசுகிறார். அவர் டீச்சிங் தான் பண்ணிகிட்டு இருக்கார். டீச் பண்ண நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எதையாகிலும் செய்ய வேண்டும், அவனுடைய கிரியைகளை அழிக்க வேண்டும், அவன் செய்கிற அட்டகாசங்கள் என்று அவர் டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே போகிறார். அப்படியே பேச 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 எங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு தேவ பிரசன்னம் அங்கே வந்தது. கிளாஸ் ரூமில் வந்து அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் அழ ஆரம்பிச்சிட்டார், லேசாக அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். கிளாஸில் இருந்த நாங்கள் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸு, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப், அப்படியே கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லோவாக பார்த்தா அப்படி நிறைய பேர் பார்த்தா அப்படியே இமோஷனலாக இருக்கிறோம். எனக்கும் லேசாக அப்படி கொஞ்சம்
வந்து செய்து தான் கேட்டுட்ருக்குறோம். வேர் ஒன்லி லிஸனிங் டு த மெசேஜ். ஆனால் வந்து ஒரு அமைதி, அவர் ஸ்லோவாக பேசுகிறாரு, அப்படியே பாரம் அப்படியே இம்பாக்ட் ஆகிறது எனக்கு தெரிகிறது. நாங்களும் அழ ஆரம்பிக்கிறோம். வி ஆர் பிகினிங் டு க்ரை. அதுக்கப்புறம் அவருக்கு அவரால் பேச முடியல. இஸ் நாட் ஏபிள் டு ஸ்பீக் எனி மோர். அவரால் பேச முடியல. திஸ் வாஸ் ஹேப்பனிங் இன் 1988 அரவுண்ட் செப்டம்பர் ஆர் அக்டோபர், ஏர்லி அக்டோபர் கிளாஸில். ஸோ அப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் அவரால் பேச முடியல. அவருக்கு வாயெல்லாம் அப்படியே ததும்புது. அப்புறம் வைராக்கியமாக பேசுகிறாரு. அப்புறம் அவர் அப்படியே பேச முடியாமல் அந்த வாய் குளறி அப்படியே வந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஹீ ப்ரோக் டவுன். அப்படியே எங்களெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்படியே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக எங்களால் யாரும் எங்களை சொல்லலை. நாங்கள் அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் பண்ணிட ஆரம்பித்தோம். ஒன் பை ஒன் த ஹோல் கிளாஸ் பிகேன் டு கோ டு தியர் நீஸ். முழங்காலுக்கு போனோம். அவரும் அப்படியே அங்கே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். டீ பிரேக்கு 10:30 மணிக்கு. அந்த 10:30 மணிக்கு டீ பிரேக்குக்கு யாரும் போகலை. அப்படியே ஜபம், அப்படியே அது ஒரு சாவு வீடு போல் ஆகிவிட்டது. வி வர் க்ரைங். அழுது, ஆண்டவரே நீங்கள் எங்கே போக சொன்னாலும் போகிறோம். லார்ட் வேர் எவர் யூ சென்ட் வி வில் கோ. ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நாங்கள் எதை செய்ய வேண்டுமோ சொல்லும் என்று சொல்லி டோட்டல் ஒரு கமிட்மெண்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி வரைக்கும், ஆல்மோஸ்ட் 1.5 hours எக்ஸ்ட்ரா பிரேக்குக்கு யாரும் போகலை. ஒரு மூவ் ஆஃப் காட், ஒரு மூவ் ஆஃப் காட். அப்பொழுது நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு 3-4 மாதத்திற்கு முன்பதாக சென்னையில் ஒரு இவாஞ்சலிஸ்ட் மூலமாக எனக்கு அந்த பாரம் வந்தது. அதான் நான் நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ண போகிறேன். இது ரெண்டாவது முறை. 1988 திஸ் இஸ் த செகண்ட் டைம். ரெண்டாவது முறை இம்பார்ட்டேஷன், அவருக்கு இருக்கிற ஒரு பாரம். அது முடிந்த பிறகு ஒரு 12:30 மணிக்கு கிளாஸ் அப்படி ஒரு சின்ன பிரேக் மாதிரி அப்படி விடுறாரு. டீ பிரேக்குக்காக நாங்கள்லாம் போகிறோம். நான் எனக்குள்ள ஸ்ட்ராங்காக ஒரு உணர்வு, அவர் அந்த சொல்லிக் கொடுக்குற அந்த புஸ்தகம், அந்த யுத்தத்திற்கு ஒரு அழைப்பு என்ற புஸ்தகம், அதை நான் தமிழில் மொழிபெயர்க்கணுங்கிற ஒரு உணர்வு. நான் அதுக்கு முன்னாடி எந்த டிரான்ஸ்லேஷனும் பண்ணது கிடையாது, ஒரு புக்கை பண்ணது கிடையாது. எனக்குள்ள இந்த மெசேஜ் நம்ம மக்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு பாரம். ஸோ நான் அவர் பின்னால் மெதுவாக போனேன். டாக்டர் பால், கேன் ஐ ஸ்பீக் டு யூ ஃபார் அ மினிட், ஒரு நிமிடம் நான் உங்களோட கூட பேசட்டுமா என்று கேட்டேன். அவர் அப்படியே இன்னும் அந்த அழுகிற அந்த நிலையிலிருந்து அவர் முழுமையாக இன்னும் வெளியில் வரல, இமோஷனலாக இருந்தார். அவர் அப்படியே என்னை பார்த்தாரு. I know what you want to ask me. நீ என்கிட்ட என்ன கேட்க விரும்புகிற என்று எனக்கு தெரியும். You want to translate my book into your language, correct? என்று சொன்னார். I said, exactly, Dr. Paul. Yes, I want to do that. Go ahead and do it. Go ahead and do it. என்று சொல்லிவிட்டார். அவ்வளோதான். அப்புறம் அவர் போயிட்டார். அதாவது man of few words போயிட்டார். அப்புறம் கடைசியாக 3 மாதம் பைபிள் காலேஜ் முடித்த பிறகு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிற லாஸ்ட்டு அந்த வீக்கு ஒரு ப்ரேயர் செஷன் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறார்கள். அப்பொழுது என்னிட்ட அவர் வந்து, ஸோ வென் வில் மை புக் பி ரெடி இன் டேமல், என் புஸ்தகம் எப்போ தமிழில் ரெடி ஆகும் என்று கேட்டார். தென் ஐ நியூ திஸ் மேன் இஸ் சீரியஸ். இவர் வந்து அதை ஆழமாக உள்வாங்கி கொண்டார். அந்த இம்பார்ட்டேஷன் மோமெண்ட்டு வாஸ் வெரி வெரி பவர்ஃபுல். ஸோ 1988 டிசம்பர் நான் திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த புக்கை மொழிபெயர்க்கிறதுக்காக ஐ டுக் எஃபர்ட். எனக்கு அதான் முதல் அனுபவம். அந்த புக்கில் முதல் அந்த இன்ட்ரடக்ஷன், இந்த புஸ்தகத்தை ஏன் மொழியாக்கம் செய்ய வேண்டும் என்ற பாரம் எனக்கு வந்தது என்று சொல்லி இந்த இன்சிடெண்ட்டை அந்த புக்கில் நான் எழுதியிருக்கிறேன். ஐ ஹவ் ரிட்டன் இட். பவர்ஃபுல் புக். இப்பொழுது அது எங்களுடைய புக் ஷாப்பில், எங்களுடைய ரிசோர்ஸ் சென்டரில் இட் இஸ் அவைலபிள். அதை நாங்கள் இப்பொழுது ரீப்ரிண்ட்டு பண்ணி கொண்டிருக்கிறோம். அது கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். அ கால் டு வார், வி வில் ஆல்சோ பப்ளிஷ் இட் இன் இங்கிலீஷ் சூன். சீக்கிரத்தில் அதை ஆங்கிலத்திலும் நாங்கள் வெளியிடுவோம். வி வில் பப்ளிஷ் இட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. டாக்டர் பால் டான் இஸ் நோ மோர், அவர் இறந்து விட்டார். ஆங்கிலத்திலும் தமிழிலும் அந்த புஸ்தகத்தை நாங்கள் சீக்கிரத்தில், ஏற்கனவே தமிழில் வெளியிட்டு அது 2 எடிஷன் சேல்ஸ் ஆயிடுச்சு. இப்பொழுது வி ஆர் அபவுட் டு பிரிண்ட் தி 3rd edition. இங்கே பாருங்கள், டாக்டர் பால் டான் என்ற ஒரு தேவ மனிதன், பாரமுள்ள ஒரு தேவனுடைய மனிதன், அவர் டீச் பண்ணும்போது எனக்கு மட்டும் இல்லை, கிளாஸில் நிறைய பேருக்கு. ஸோ இந்த மாதிரி பாரமுள்ள மனிதர்களோடு சேர்ந்து கொள்ளும் பொழுது இம்பார்ட்டேஷன் ரெண்டுமே எனக்கு சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கிறதான மனிதர்கள் மூலமாக தான் ஆர்டர் கொடுத்தாரு. ஒன்று சிங்கப்பூர் இந்தியன், இன்னொன்று சிங்கப்பூர் சைனீஸ்.
1988 நான் இந்த அனுபவத்திற்கு முன்பாக சிங்கப்பூரில் ஒரு வியாபாரி சென்னைக்கு வந்து சுவிசேஷ ஊழியம் செய்வார். அவருக்கு நான் மொழிபெயர்ப்பேன். அவர் ஒரு முறை வந்திருக்கும் பொழுது திரும்பி போக வேண்டிய வந்த ஒரு வாரத்திற்குள்ளே திரும்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர் ஆதங்கத்தோடு வேதனையோடு நான் திரும்பி போக வேண்டுமே என்று அந்த சூழ்நிலை மீது ஆத்திரப்பட்டவராக நின்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் என்னை பார்த்து கேட்கிறார், வை கான்ட் பீப்புள் லைக் யூ ரைஸ் அப், ஏன் உன்னை போல ஆட்கள் எழும்பக்கூடாது என்று சொல்லி அவர் என்னை பார்த்து சொன்ன காரியம் தேவன் இடத்தில் பேசுகிறதான ஒரு வேலை போல இருந்தது. 1988 அப்படியே என்னை கட்டி பிடித்து அவர் அழ ஆரம்பித்தார். ஆண்டவரே, எனக்கு ஒரு சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கிற எனக்கு இந்திய தேசத்தை குறித்து நீர் கொடுத்திருக்கிற பாரத்தை ஆண்டவரே ஐ இம்பார்ட் டு மை பிரதர் என்று சொல்லுகிறார். நான் கதறி கதறி கதறி, இதான் ஃபஸ்ட்டு டைம் எவர், 1985 நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் இது 1988, 3 இயர்ஸ்க்கு பிறகு 1985 செகண்ட் பார்ட்லேயே நான் ஊழியத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வந்து 3 இயர்ஸ் கழித்து தான் எனக்கு இந்த ஒரு பிரேக் த்ரூ, ஒரு பவர்ஃபுல் மோமெண்ட் வித் காட். அழிந்து போகிற மக்களை குறித்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இந்த 2 சம்பவங்கள், 1988, ஒன் அரவுண்ட் மேபி ஜூலை ஆகஸ்ட், ஜூலை மேபி ஜூன் ஜூலை, மற்றொன்று செப்டம்பர் அக்டோபர், ஒரு 3-4 மாத இடைவெளிக்குள்ளாக, ஒன்று இந்தியாவில், இன்னொன்று சிங்கப்பூர் தேசத்தில் வைத்து. 1988, ஐ தேங்க் காட் ஃபார் தீஸ் பீப்புள், ஐ தேங்க் காட் ஃபார் தீஸ் பீப்புள். ஆத்ம பாரம், அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து பாரத்தை சுமக்கிற எமில் ஜெபசிங், காலம் சென்ற எமில் ஜெபசிங் அண்ணன் ஜெபிக்கும் பொழுது, முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது, அவங்க இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்கள் பெயர்களை சொல்லி ஜெபிக்கிற காரியத்தை பார்த்துருக்கிறேன். இவ்வளவு பாரமா ஆண்டவரே, 2020 இந்தியாவில் பெரிய மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்று துடித்தவர்கள், ஆனால் அவர்களுடைய காலம் முடிந்து விட்டது. I had the privilege of working closely with him for 3 years. 3 ஆண்டு அவரோடு கூட இருக்கிறதான ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய இருதயத்தில் இருக்கிறதான அந்த துடிப்பு, இந்தியாவை சந்திக்கணும், இந்தியாவை சந்திக்கணும், இந்தியாவை சந்திக்கணும் என்று பேசுகிறதான தேவ மனுஷன். அதே போல் பேட்ரிக் ஜாஷ்வா அண்ணன், அவர்களும் கத்தருக்குள்ளே கடந்து போய்விட்டார்கள். பேட்ரிக் ஜாஷ்வா அவர்கள் அடிக்கடி பேசுவார்கள், ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும். அவர்கள் நடக்க முடியாது, ஹி வாஸ் சோ வீக். ஆனால் அந்த ஜெபம் என்று வரும்பொழுது, தேசத்திற்காக ஜெபம் என்று சொல்லும் பொழுது நேர் முழங்கால நிற்பார். அவரால் ப்ராப்பராக உட்கார முடியாது, ப்ராப்பராக நடக்க முடியாது, ஆனால் முழங்காலில் அப்படி தான் அவர் நிற்பார். ஃபாஸ்டிங் ஒரு மாதத்தில், தென் ஹி வாஸ் 75+. அவரால் நடக்க முடியாது, தள்ளாடுகிற வயசில் ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் உபவாசம். உபவாசம் என்றால் அவருடைய உபவாசம்லாம் இடையில காஃபி டீலாம் கிடையாது, ஒன்லி வாட்டர். என்ன உபவாசம் என்று காப்பி குடிக்கிறீங்கன்னு கேட்பார். அந்த மாதிரி இந்த மாதிரி தேவ மனிதர்களோடு பழகுவதற்கு, டு ரப் ஷோல்டர்ஸ் வித் தெம். பிரதர் மோகன் சி லாசரஸ், பாஸ்டர் மோகன், இவர்களோடு கூட பேசும்பொழுது தான், ஃபோனில் பேசினாலும் அவர்கிட்ட நேரில் பேசினாலும், இவர்கள் தே கேரி சம்திங், தே ஹாவ் திஸ் யூனிக் பேர்டன் ஃபார் த லாஸ், அழிந்து போகிற மக்களை குறித்து அழுவார்கள். ஜெபிக்கும் பொழுது அந்த பாரம் வரும். அவர்கிட்ட பேசும் பொழுது ஒரு காரியம், இந்த பாரம் வெளிப்படும். காட்ஸ் பிரசன்ஸ், காட்ஸ் பீப்புள், தேவ சமூகத்திலே உங்களுக்கு இந்த இம்பார்ட்டேஷன் உண்டாகும். மற்றொன்று, தேவ மனிதர்கள் மூலமாக இம்பார்ட்டேஷன் உண்டாகும். பிரியமானவர்களே, ஃப்ரெண்ட்ஸ் லிசன், ஆத்ம பாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு இதுவரைக்கும் 2 காரியம் பார்த்துருக்குறோம். போன எபிசோடில் இன்ஃபர்மேஷன், தகவல்கள், இன்ஃபர்மேஷன் மூலம் நமக்கு பாரம் உண்டாகும். இன்ஃபர்மேஷன் வந்த மக்கள் எப்படி ஆத்ம பாரத்தினால் நிரம்பினார்கள், அந்த சிச்சுவேஷன் மாறுற வரைக்கும் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற துடிப்பு வருகிறது. இன்னொன்று இம்பார்ட்டேஷன், ஒன்று தகவல் மூலம், மற்றொன்று ஒருவரிடத்தில் இருக்கிற உள்ள கிடக்கையை பகிர்ந்து கொள்ளுகிறதன் மூலம். ஃப்ரம் காட் ஹிம்செல்ஃப், தேவனிடத்திலிருந்தே வருகிற ஒரு அனுபவம். ரெண்டாவது, தேவ மனிதர்களிடத்திலிருந்து வருகிற அனுபவம். நான் 2 பேரிடத்தில் வருகிற காரியத்தை நான் சொன்னேன். அதே போல் என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, என்னோடு பழகுகிறவர்கள், என்னோடு பேசுகிறவர்கள், என்னோடு கூட இருக்கிறதான டீம் இந்த பாரத்தை பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் சொல்லி சொல்லி செய்கிறது வேற, இதை செய்யுங்க செய்யுங்க என்று ஒரு ஆளை நம்ம புஷ் பண்ணுறது வேற. ஆனால் ஆண்டவர் பாரத்தை கொடுத்து விட்டால் அது வித்தியாசமாக இருக்கும். பிரியமானவர்களே, லெட் த லார்ட் கிவ் யூ அ பேர்டன் ஃபார் த லாஸ்ட் அண்ட் அ பேர்டன் விச் வில் நாட் கோ அன்டில்
யூ ஃபினிஷ் த ஒர்க் ஆர் அன்டில் யூ டை. நீங்கள் மரிக்கிற வரைக்கும் அல்லது ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த திட்டத்தை முடிக்கிற வரைக்கும் பாரம் உங்களை விட்டு நீங்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிரந்தர பாரத்தை தேவன் தருவாராக. ஜெபிக்கலாமா? ஆமேன். இன்னும் ஆத்ம பாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் சில வழிகள் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் உங்களோட கூட பேசுகிறேன். பட் ஐ திங்க் இதை நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். யாரோடு சேர்கிறோம்? வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆத்ம பாரம் உள்ள மக்களோடு கூட சேருவோம். அழிந்து போகிற மக்களுக்காக கண்ணீர் வடிக்கிற மக்களோடு சேருவோம். அழுது புலம்புகிற மக்களோடு கூட இணைந்து கொள்வோம். தரிசனவாதிகளோடு கூட இணைந்து கொள்வோம். அவருடைய செய்திகளை கேட்போம். அவருடைய கூட்டங்களிலே போய் நாம் பங்கெடுப்போம். ஒரு இம்பார்ட்டேஷனுக்காக கேட்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இந்த நிகழ்விலே பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஒரு ஜெனுவின் பேர்டன், அழிந்து போகிற மக்களை குறித்த ஒரு பாரம் எங்களுக்கு நீர் தர வேண்டும். ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற பாரத்தை தந்திருக்கிற மனிதர்களோடு நாங்கள் ஆண்டவரே ரிலேஷன்ஷிப், ஆண்டவரே ஆப்பர்ச்சுனிட்டி டு கனெக்ட் உண்டாகும் பொழுது இம்பார்ட்டேஷன் உண்டாகட்டும். லார்ட், வி வாண்ட் டு ரிசீவ் த பேர்டன். உம்முடைய இருதயத்திலே இருக்கிறதான பாரம் ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலே வந்து பற்றி கொள்வதாக. தேங்க்யூ லார்ட், எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. அடுத்த எபிசோடில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். 1999 ஜனவரி முதல் ஹார்வெஸ்ட் மிஷன் ஊழியங்கள் பீகாரில் துவங்கி கடந்த 23 ஆண்டுகளாக உள்ளூர் ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பணியையும் ஊழியங்களையும் முறையாக செய்து வருகின்றது. பீகார் மாநிலத்தில் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான கிராமங்களில் இன்னும் இயேசுவின் நற்செய்தி எட்டவில்லை. இப்படிப்பட்ட கிராமங்களை மையமாக வைத்து வாழ்வில் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பெரும்பாலான கிராமங்களில் குடிநீர் வசதி சரிவர இல்லாததினால்தான் இயன்றவரை குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. ஒருபோதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை அருளுகின்ற இயேசுவும் அறிமுகப்படுத்தப்படுகின்றார். கல்வி மையம் இல்லாத 30 அல்லது 40 கிராம பகுதிகளை மையமாக வைத்து ஆங்கில மொழி வாயிலாக கல்வி கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டு 4 பள்ளிகளில் சுமார் 1500 மாணாக்கர் பயின்று வருகின்றனர். 80% மக்கள் கிராமங்களில் தான் வாழ்கின்றனர். இவர்களுக்கு தேவையான அடிப்படை கல்வியும் இதர தொழில் பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்முறையில் உள்ளன. கூடுமானவரை திருச்சபை இல்லாத 10 அல்லது 20 கிராமங்களுக்கு ஒரு திருச்சபை கட்டிடம் என்ற முயற்சி எடுத்து இயன்றவரை அக்கிராம மக்களின் ஈடுபாட்டுடன் கட்டப்படுகின்றது. அவ்வப்போது ஊழியர்களின் செயல்பாட்டிற்கென உபகரணங்களும் வழங்கப்படுகின்றன. பீகார் மற்றும் ஒரிசா மாநிலங்களில் பணிபுரியும் 160-க்கும் மேற்பட்ட ஹார்வெஸ்ட் அருட்பணியாளர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். மிஷனரி ஊழிய ஜெப கையேட்டை பெற உங்களது தொலைபேசி எண்ணை எமது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.